ஒரு வழியா நிச்சயதார்த்தம் முடிச்சிட்டாங்கப்பா நல்லபடியா. இவங்க எப்படா இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு நல்ல இது விஷயத்த சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா எதிர்பார்த்த இந்த விஷயம் இனிதாங்க அது வந்திருக்குது இந்த நியூஸ். ஸோ இதை பத்தி நம்ம வந்து ஃபுல்லா யாரு என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழ் சினிமாவோட ஒரே சூப்பர் ஸ்டார் நம்ம ரஜினி சார் தான். ஸோ அவரை தாண்டி லேடி சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு பேர் எடுத்தவங்க பார்த்தீங்கன்னா நம்ம நயன்தாரா. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் படம் பார்த்தீங்கன்னா ஐயா படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஸோ அவங்க ஐயா படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் அந்த நெட்ரிக்கன்னு சொல்லிட்டு ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது. அந்த படத்தில் அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட நடிப்பு பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பேசப்படுதுங்க. ஸோ அவங்க நடித்த நிறைய படம் இருக்குது, ஒன்று ரெண்டுன்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இன்னி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் ஒரு முன்னணி நடிகையாகவே வளம் வராங்க கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவங்க நடிப்பில் மட்டும்தான் வந்து ஃபஸ்ட்டு இருப்பாங்கன்னு பார்த்தாங்கன்னா இவங்க வாழ்க்கையில் கூட நிறைய ஒரு சில ட்ராஜரி அந்த மாதிரி லைஃப்லாம் வந்து ரொம்ப நிறைய போயிருக்குது. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பு அப்புறம் வந்து பிரபுதேவா இவங்க கூடலாம் வந்து லவ் பண்ணி ரொம்ப தேவையில்லாத இஷ்யூலாம் போயிட்டு அதுக்கப்புறம் எப்படியோ கொஞ்சம் நாளது அதுலேருந்து வெளியில் வந்து இப்போ விக்னேஷ் சிவனா கொஞ்சம் வருஷமாக லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நானும் வந்து ரவுடி தான் படத்துல இருந்து ஸ்டார்டிங் இது ஆன லவ் வந்து இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்குது. இப்போ தான் வந்து சினிமாவில் எப்போது இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிச்சயதார்த்தம் நாங்கள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது நயன்தாரா வந்து தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து ப்ரெஸ் மீட் பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ரிகன் படத்தோட இது ஒரு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு. அந்த ப்ரோமோவில் விஜய் சார் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் மீட் மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்து நயன்தாரா வந்து சொன்ன விஷயந்தான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தம் வந்து பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்ச நாள் வந்து நாங்கள் கல்யாணம் பண்ணிவிடுவோம், அப்பாடா ஒரு வழியாக நாங்கள் நிச்சயதார்த்தம் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையோட நயன்தாரா வந்து இப்போது அடுத்த என்ன ஜேர்னின்னு சொல்லிட்டு வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. ஸோ இவங்களோட நல்ல மனசுக்கு வந்து ரெண்டு பேருமே நல்லபடியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நானும் நீங்களும் எல்லாரும் வந்து சார்ந்து அவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல லைஃப் அமையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.